श्रीमद्वेदान्तरामानुजयति कृपयारिङ्गिनिन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्विदयमनुगणं शिष्टदा पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालभ्यमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमणघं देशिकं संश्रयामि. श्रीमन्नारायणीयं பாகம் 23. 22வது பாகத்தில் தக்ஷனின் புனர்ஜென்மத்தை பற்றி அனுபவித்தோம். இந்த பாகத்தில் ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்த சாரமாக ரிஷப சரித்திரத்தை அனுபவிக்கப் போகிறோம். சுவயம்புவ மனுவின் பிள்ளைகள் பிரியவ்ரதன் மற்றும் உத்தானபாதர் ஆகியவர்கள். உத்தானபாதனின் பிள்ளை துருவன், பிரியவ்ரதனுடைய புத்திரன் ஆக்னியுத்தன், அவனுடைய புத்திரன் நாபி. அவன் பகவான் சந்தோஷப்படும்படியாக ஒரு யாகம் செய்தான். அதனால் பகவான் சந்தோஷப்பட்டு அவனுக்கு புத்திரனாக அவதரிக்கிறார். அந்த புத்திரன்தான் மகாஜானியான ரிஷபதேவர். அவருக்கு 100 பிள்ளைகள். அதில் ஒருவன் பரதன். அவன்தான் நமது தேசத்தை பாரத தேசம் என்று அழைப்பதற்கு காரணமானவன். ரிஷபதேவர் தமது 100 புத்திரர்களுக்கும் ஆத்மதத்துவஞான உபதேசம் பண்ணி பிரம்மஜானியாக இருந்து சரீரத்தை விட்டார் என்று சுகபிரம்ம மகரிஷி 5வது ஸ்கந்தத்தில் தாமே ரிஷபதேவ சரித்திரத்தை கூறுகிறார். அந்த சரித்திரத்தின் சாரார்த்தத்தை இந்த தசகத்தில் நாராயண பட்டத்திரி வர்ணித்திருப்பதை நாம் அனுபவிக்கப் போகிறோம். பிரியவ்ரதஸ்ய பிரியபுத்திர பூதாத் आग्नीध्रराजात् उदितो गिनाभिः त्वां दृष्ट्वा निष्ठदं मिष्टिमध्ये तवैव तुष्ट्यै कृतयज्ञकर्मा. பிரியவர்தனுக்கு நாரத மகரிஷி பால்யத்திலேயே ஆத்ம தத்துவ ஞானத்தை உபதேசம் செய்திருந்தார். அதனால் பிரியவர்தன் பகவானை ஆராதித்தாலே போதும், ராஜ்யம் வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தான். ஆனால் பிதாவான மனுவும் பிரம்மாவும் நாரதரும் ராஜ்யம் ஆள வேண்டியது பகவத் சங்கல்பம் என்று சொன்னதால் பெரியோர்களின் ஆஜையை மீறக்கூடாது என்று ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்டான். இந்த பிரியவிரத அரசனுடைய புத்திரன் ஆக்னீத்ரன். இவனுக்கு ஸ்திரீகளின் சகவாசம் அதிகமாக இருந்தது. இருந்தாலும் இவன் நல்ல பரம்பரையில் வம்சத்தில் பிறந்திருப்பதால் பரிகாசம் செய்வது போல ஸ்ரீமத் பாகவதம் இவனை வர்ணிக்கிறது. அஸ்மின் வம்சே பிரசித்தோயம் ஆக்னீந்திரஸ்திரைன புங்கவக விகசன்னிவதசேதம் சரிதம் முனிரப்ரவீத்து. இந்த ஆக்னீந்திரனுடைய புத்திரன் நாபி. இவனுக்கு சந்ததி இல்லாததால் யஜ்ஞபுருஷனான பகவானை தனது மனைவி மேருதேவியுடன் ஆராதித்தான். நாபிகி அபத்தியகாமோ அப்ரஜய மேருதேவியா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் அவஹிதாத்மா யஜத என்கிறார் சுகபிரம்ம மகரிஷி. ஹே குருவாயூரப்பா, நாபி என்ற அரசன் சந்ததிக்காக புத்திரகாமேட்டி யாகம் பண்ணாலும் அது தவைவ துஷ்டி கிருதயஜ்ய கர்மா, உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக பண்ணினான் அல்லவா என்று முதல் ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் பட்டத்ரி. 2வது ஸ்லோகத்தில் நாபி அரசனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினதை வர்ணிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, நாபி அரசன் செய்த யாகத்தினால் சந்தோஷமடைந்த பகவான் யாக குண்டத்தில் ஆவிர்வாவம் செய்து என்னை போன்று சுவதுல்யம் சமமாக பிள்ளையாக பிறப்பேன் என்று அனுகிரகம் பண்ணினீர் அல்லவா என்று கேட்கிறார். ஒருவன் ஸ்ரத்தையாகவும் பரிசுத்தமான மனதுடனும் முழு நம்பிக்கையுடனும் செய்யக்கூடிய யாகத்தில் பிரவர்க்யம் என்ற காலத்தில் அக்னிகுண்டத்தில் திரவியம் தேசம் காலம் மந்திரம் ரித்திக்குகள் போன்ற சாதனங்களால் இவைகளால் அடைய முடியாத ஒரு ஆனந்தத்தை பக்தர்களிடத்தில் இருக்கும் வாத்சல்யத்தாலும் மனதை கவரக்கூடிய திருமேனி அவயவ சௌந்தர்யத்தோடு பகவான் ஆவிர்வவித்தார் என்று பகவான் யாகத்தில் தோன்றியதை கத்தியமாக வர்ணிக்கிறார் சுகபிரம்ம மகரிஷி. தஸ்யகபாவஸ்ரத்தையா விசுத்தபாவேன யஜத பிரவர்க்கேஷு பிரசத்சரத்ஸு திரவ்யதேசகாலமந்திர ரித்விக் தட்சிணா விதான
योगो भवत्या दुरधिगमोऽपि भगवान् भागवतवात्सल्यतया स्वप्रतीकात्मानम् अपराजितं निजजनाभिप्रेतार्थविदित्सया गृहीत हृदयो हृदयङ्गमं மனோநயனானந்தனவயவாபிராமம் ஆவிஷ்டகார என்று பகவான் ஆவிர் பவித்து மேரு தேவியினிடத்தில் புத்திரனாக பிறக்கிறேன் என்று வாக்களித்தார். மூன்றாவது ஸ்லோகத்தில் பகவான் ரிஷபதேவராக அவதரிப்பதை வர்ணிக்கிறார். நாபியின் மனைவியான மேரு தேவி மிகவும் சிறந்த தர்மிஷ்டை. தெய்வ பூஜை, ஜபம், புண்ணிய தீர்த்த ஸ்நானம் இவைகளுடன் பதிபக்தி, பதிசேவை இவைகளில் சிறந்தவளான பதிவிரதை என்பதால் நாபிப்பிரியாயாம் என்று வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட மேரு தேவியினிடத்தில் ரிஷபதேவராக தோன்றுகிறார். ரிஷபர் என்றால் சிரேட்டர் என்று அர்த்தம் சிறந்த அவதூத சந்நியாசி. சந்நியாச தர்மத்தையும் பிரம்மச்சரிய விரதத்தையும் அனுஷ்டிக்கக்கூடிய மகான்களுக்கும் மகரிஷிகளுக்கும் எதி தர்மத்தை உபதேசம் பண்ணுவதற்காக ரிஷபதேவராக அவதரிக்கிறார் பகவான். பர்ஷி தஸ்மின்னேவ விஷ்ணு தத்த பகவான் பரமரிஷிபிகி பிரசாதிதோ நாபேகே பிரிய சிகீர்ஷையா தவ ததவரோதாயேன மேருதேவியாம் தர்மான் தர்சயது காம வாதாசனானாம் சிரமணானாம் ரிஷீனாம் ஊர்த்வமந்தினாம் சுக்லையா தனுவாவததார என்று பாகவதம் வர்ணிக்கிறது. நான்காவது ஸ்லோகத்தில் நாபி வைகுண்டம் செல்வதை வர்ணிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, மூ உலகத்தையும் தரித்திருக்கும் தங்களிடத்தில் நாபியரசன் ராஜ்யபாரத்தை ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய மனைவியான மேரு தேவியிடம் தபோவனம் சென்றார். பிறகு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய தங்களின் இருப்பிடமான ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்தார் அல்லவா என்று வர்ணிக்கிறார் பட்டத்திரி. தபோவனம் சென்று பகவானை உபாசிப்பது என்பது க்ஷத்திரிய தர்மமாகவே வந்துள்ளது. பொதுவாக அரசர்கள் வயதானதும் ராஜ்யத்தை பிள்ளைகளிடம் ஒப்படைத்துவிட்டு காட்டிற்கு சென்று பக்தியோகம் செய்து, அதாவது உபாசித்து உடலை விடுவது குலவழக்கம். கலித வயசாம் இக்ஷாக்கூணாம் இதம் ஹி குலவிரதம் என்றும் வார்த்தகே முனிவர்த்தினாம் ஓகேனாந்தே தனுத்தியஜாம் என்றும் காளிதாசன் காவியத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. அதாவது முனிவர்களைப் போல் தியானம் செய்து உடலை விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. வயதான காலத்தில் தியானம் செய்வது என்பது திடீரென வந்துவிடாது. சிறு வயது முதலே பழக்கப்படுத்தி கொண்டால்தான் வயதான காலத்திலும் ஜபம், தியானம், பூஜை முதலானவைகள் பண்ண முடியும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அசேஷ தோஷ துஷ்டஸ்ய காயஸ்யைகோ மகான் குணகா யோ யதா வர்த்ததே நித்யம் தம் ததாகி அனுவர்த்ததே. பல தோஷங்களையுடைய இந்த சரீரத்தில் ஒரு நல்ல குணமும் உண்டு. சிறு வயது முதல் யார் எப்படி பழக்குகின்றனரோ அப்படியே அது வயதானாலும் தொடர்ந்து வரும். அதிகாலையில் எழுந்திருப்பது, பூஜை ஜபம் முதலான நித்தகர்மானுஷ்டானங்களை செய்வது என்று பழக்கிக் கொண்டிருந்தாலும் வயதானாலும் தொடர்ந்து வரும். அப்படிப்பட்ட பெரியவர்கள் சிறியவர்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டும் என்பது கருத்து. ஐந்தாவது ஸ்லோகத்தில் ரிஷபதேவரின் யோக மகிமையை வர்ணிக்கிறார் பட்டத்ரி. ரிஷபதேவருடைய மகிமை தேஜஸ், பலம், காந்தி, புகழ், வீரியம், சௌரியம் முதலிய சிறந்த குணங்களைக் கண்ட இந்திரன் இவர் மீது பொறாமை கொண்டான். அதனால் மழை பெய்யச் செய்யவில்லை. நிஜயோக சக்தியா தன்னுடைய யோக சக்தியினால் அஜனாபம் என்று சொல்லக்கூடிய ஸ்வவருஷம் தனது தேசத்தை நல்ல மழை பெய்த தேசமாகச் செய்தார். பகவானிடமிருந்தே இந்திரனுக்கு சக்தி கிடைக்கிறது என்பதையும் உணர்த்தினார். ஆறாவது ஸ்லோகத்தில் ரிஷபதேவர் இந்திரனின் பெண்ணை விவாகம் செய்து கொண்டதை வர்ணிக்கிறார் பட்டத்திரி. ரிஷபதேவர் இந்திரனின் உதவி இல்லாமல் தன்னுடைய அஜனாப வருஷம் என்ற தேசத்தில் மழை பொழியச் செய்தார். அதை கண்டு ஆச்சரியப்பட்டான் இந்திரன். பிறகு அவரிடத்தில் தான் பட்ட அபச்சாரத்திற்கு பரிகாரம் செய்ய நினைத்தான். அதனால் தன்னுடைய பெண்ணான ஜெயந்தியை முறைப்படி ரிஷபதேவருக்கு விவாகம் செய்து கொடுத்தான். ரிஷபதேவரும் தர்மங்களை அனுஷ்டித்து சந்ததி ஏற்படுத்துவதற்காக 100 புத்திரர்களை பெற்றார். அதில் அக்ரஜன்மா என்று சொல்லக்கூடிய முதலில் பிறந்த பரதன் பூமிக்கு அரசனானான் அல்லவா என்று குருவாயூரப்பனிடத்திலே கேட்கிறார் பட்டத்திரி. இந்த பரதனுடைய சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டுள்ளது. சப்த தீபத்தியும் லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆண்டு வந்த பரதன் தனது அரண்மனை ராஜ்யம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புலகாசிரமம் சென்று யோகத்தில் ஈடுபட்டான்.
स्वयं सकल संपन्निकेतात् स्वनिकेतात् पुलहाश्रमं प्रव्रज। அந்த ஆசிரமத்தில் ஒரு தாய் இல்லாத மான்குட்டியை எடுத்து வளர்த்து வந்தார். அதன் மீது ஏற்பட்ட பாசத்தின் காரணமாக மறுபிறவியில் மானாக பிறப்பெடுத்தார். காலஞ்சரம் என்ற மலையில் மானாக பிறந்து அப்படியே புலகாசிரமத்தை வந்தடைந்தார். மகான்கள் வசிக்கும் இடத்தில் சஞ்சரித்து வந்ததால் அங்கேயே மான் சரீரத்தை விட்டார். அப்படி விடும்போது மனிதன் போலவே ஒரு ஸ்லோகத்தை சொன்னார் என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. யஜ்ஞாய தர்மபதயே விதினை புனாய யோகாய சாங்க சிரசே பிரகிருதீஸ்வராய நாராயணாய ஹரயே நமயித்துதாரம் ஹாஸ்யன் மிருகத்வமவியசமுதா ஜகார. யஜ்ஞரூபியாகவும் தர்மத்திற்கு அதிபதியாகவும் தர்மானுஷ்டானத்தை செய்யக்கூடியவரும் யோக சொருபியாகவும் மாயை என்று சொல்லக்கூடிய பிரகிருதிக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவரும் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய நாராயணனுக்கு நமஸ்காரம் என்று உரக்கச் சொல்லி மான் சரீரத்தை விட்டார் என்று வர்ணிக்கிறது. பிறகு அங்கீரசின் குலத்தில் பிராமணனாக பிறந்து ஜடபரதன் என்ற பெயருடன் ஒரு ஜடத்தை போல சுற்றித்திருந்தார். தன்னுடைய கர்மவினையின் காரணமாக ரகுகணன் என்ற அரசனுக்கு பல்லாக்கு தூக்கினார். பிறகு அந்த அரசனுக்கு ஞானோபதேசம் பண்ணினார். இப்படி தன்னுடைய கடைசி ஜென்மாவை கழித்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்கே பரதனுடைய சரித்திரத்தை பட்டத்திரி அதிகமாக வர்ணிக்கவில்லை. 7வது ஸ்லோகத்தில் 100 பிள்ளைகளின் கதைகளை கூறுகிறார். 100 பிள்ளைகளில் 9 பேர் சிறந்த யோகிகளாக ஆனார்கள். அடுத்து 9 பேர் பாரத வருஷம் முதலான 9 கண்டங்களை ஆண்டார்கள். மீதமுள்ள 81 பேர் தபோபலத்தினால் பிராமணத்தன்மையை அடைந்தார்கள் என்று வர்ணிக்கிறார். பிராமண்யம் பகுபேர் அவாப்பியதே தபோபிகி என்றபடி தபோபலத்தினால்தான் பிராமணனாக ஆக முடியும் என்று பிராமணனின் பெருமையை எடுத்து காட்டினார்கள். 8வது ஸ்லோகத்தில் ரிஷபதேவரின் உபதேசத்தை வர்ணிக்கிறார். ரிஷபதேவர் பலகாலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். ஒரு நாள் தன்னுடைய சபைக்கு பிரம்மரிஷிகள் வந்தார்கள். அப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளை வரவழைத்து அவர்கள் முன்னிலையில் தான் சந்நியாசி தர்மத்தை அனுஷ்டிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு பிதா புத்திரர்களுக்கு தர்மத்தை சொல்ல வேண்டியது கடமை என்பதால் வைராக்கியம் பக்தி முக்தி இவற்றிற்கான வழிகளை உபதேசம் செய்தார். கர்மாதீனமான இந்த சரீரம் கஷ்டத்தினால் ஏற்படக்கூடிய அல்லது கஷ்டப்பட்டு சம்பாதித்த சுகத்தை அனுபவிப்பதற்காக ஏற்பட்டது இல்லை, பகவானை ஆராதிப்பதற்காக ஏற்பட்ட சரீரம். அந்த ஆராதனமே பரம சுகத்தை கொடுக்கக்கூடியது. அந்த சுகமானது மகான்களையும் பாகவதர்களையும் ஆசிரியத்து பெற வேண்டியது. அதுதான் மோட்சத்திற்கான வழியை காட்டக்கூடியது. மற்ற விஷயங்களில் ஈடுபட்டால் அது அல்பமான சுகங்களை அனுபவித்து நரகத்திற்கு செல்லும் வழியை காட்டக்கூடியதாக இருக்கும். மகான்கள் தோஷமற்றவர்களாகவும் பரிசுத்தமான மனதை உடையவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் கோபமில்லாதவர்களாகவும் பிரதிபலனை எதிர்பார்க்காதவர்களாகவும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள்தான் வேத வித்துக்களான ஞானிகள். அவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடியதான மூவரை காட்டிலும் மேம்பட்டவர்கள். வேதம் அறிந்த பிரம்மனிஷ்டர்களுக்கு சமமான வேறு தெய்வம் கிடையாது என்று உபதேசிக்கிறார். ந பிராமணை ஸ்துலையே பூதமன்யதே பஷ்யாமி விப்ரா கிமத பரந்து யஸ்மின் ரவி பிரபுதம் சர்தயாகம் அஷ்னாமி காமம் ந ததாக்னிஹோத்ரே. மேலும் என்னுடைய பழைய சரீரம் வேதங்கள், அதனை தரிப்பவர்கள் பிராமணர்கள். அவர்களிடத்தில் பரிசுத்தமான சத்துவகுணம், இந்திரியங்களை அடக்கும் தன்மை, மனோஜயம், உண்மை பேசுவது, பிறருக்கு கருணை காட்டுவது, தபஸ் பண்ணுவது, சகிப்புத்தன்மை, பகவானை அனுபவிப்பது போன்ற குணங்கள் இருப்பதுதான் காரணம் என்று உபதேசிக்கிறார். திருதா தனூரு சதீவே புராணி ஏனேக சத்வம் பரமம் பவித்ரம் சமோதம சத்தியமனுகிரகஸ்த தபஸ்தி திக்ஷானுபவஸ்தயத்ர என்று பகவானான ரிஷபதேவர் தன் புத்திரர்களை பார்த்து உலகிலுள்ள எல்லா வஸ்துக்களிலும் நான் வாசம் செய்வதாக ஒவ்வொரு நிமிஷமும் நினைத்து பூஜித்து அனுபவத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உபதேசிக்கிறார். சர்வாணி மத்திஷ்ணியதா பவத்பிகே சராணி பூதானி சுதா துருவாணி சம்பாவிதவ்யாணி பதே பதேவோ
ததுகார்கணம் மே என்று உபதேசித்து மூத்து பிள்ளையான பரதனுக்கு இந்த பூமியை ரட்சிக்கும்படி சொல்லி பட்டாபிஷேகம் செய்துவிட்டு காட்டிற்கு சென்றார். 9வது ஸ்லோகத்தில் ரிஷபதேவர் அவதூதராய் எல்லா இடங்களிலும் சஞ்சாரம் செய்ததை வர்ணிக்கிறார். ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்த ரிஷபதேவர் அவதூத சந்நியாசியாக தலைகேசத்தை விரித்து கொண்டு யதாஜாதம் என்றபடி பிறந்த குழந்தை போல பசி, தாகம், சுகம், துக்கம், சீதம், உஷ்ணம் இவற்றால் எந்த மாறுபாடும் தெரியாதவராக சஞ்சரிப்பதன் மூலமாகவே தர்மத்தை எல்லோருக்கும் உணரும்படி உபதேசித்தார். அதாவது வாக்கினால் உபதேசிக்காமல் அனுஷ்டானத்தினால் உபதேசித்தார். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்டேன சேவையா என்றபடி ஞானிகளுக்கு சேவை செய்தால் அவர்கள் அனுஷ்டானத்தின் மூலமாக மற்றவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதை உணர்த்தினார் என்று வர்ணிக்கிறார். 10வது ஸ்லோகத்தில் ரிஷபதேவர் விதேக முக்தி அடைந்ததை வர்ணிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, சயூ விரதம் என்று சொல்லக்கூடிய மலைப்பாம்பின் விரதத்தையும் கோ மிருக காகம் என்று சொல்லக்கூடிய பசு மான் காகம் இவற்றின் விரதத்தையும் நீண்ட காலம் அனுஷ்டித்து பிரம்மஸ்வரூபத்தை அடைந்து குடகுமலையில் காட்டுத்தீயால் சரீரத்தை எரிக்கப்பட்டவராய் உடையவரே, என்னுடைய தாபத்தை போக்கி அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஞானிகள் ஆகாரத்தை தேடி செல்ல மாட்டார்கள். எந்த பிராரப்த கர்மமானது இந்த சரீரத்தை கொடுத்ததோ அதுவே ஆகாரம் கொடுத்து காப்பாற்றும் என்று இருக்கும் இடத்தை விட்டு அசையாமல் தானாகவே கிடைக்கும் பொருளை காய்ந்த சிறகு, இலை, உதிர்ந்த பழம் இவற்றை உட்கொள்வார்கள். இதற்கு மலைப்பாம்பு விரதம், சயுவிரதம் என்று பெயர். அந்த ஆகாரத்தை கையால் எடுத்து சாப்பிடாமல் பசு, மான், காகம் போல் வாயினாலேயே எடுத்து சாப்பிடுவார்கள் என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. ஏவம் கோமிருக காகச்சர்யா பிரஜன் திஷ்டன்னாசீனக சயான காக மிருக கோச்சரிதக பிபதி காததித்தவமே கதிஸ்ம என்று பசுபக்ஷிகளைப் போல் செயல்பட்டு தன் உடலை விடுபவர்கள் ஞானிகள். அப்படிப்பட்டவர்களே எனக்கு ஆத்மா, ஞானீத்து ஆத்மைவ மீமதம் என்கிறான் பகவான். அப்படிப்பட்ட பகவானே குருவாயூரப்பா, மம தாபான் அபாகுரு, என்னுடைய கஷ்டங்களை போக்கடிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த தசகத்தை தலை கட்டுகிறார் நாராயண பட்டத்தில். அடுத்த பாகத்தில் பூகண்டங்களில் ஆராதனை பற்றி அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமஹ.